வணக்கம், நான் டாக்டர் சதீஷ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி ஒரு பேக் பெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆண்டி, எங்கள் அப்பாவோட யங்கர் சிஸ்டர். ஸோ எனக்கு நேற்றுக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சிவியராக பேக் பெயின் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வர வச்சோம். ஸோ வர வச்சு அவங்கள செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஷீஸ் ஹேவிங் ரெண்டு டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ அதில் அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 10 இயர்ஸ் ஆன் அண்ட் ஆஃபாக பேக் பெயின் இருக்குது. லாஸ்ட் 15 டேஸாக ஷீ ஹாஸ் அ சிவியர் பெயின். ஸோ அந்த சிவியர் பெயின் நடுவில் ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க, பட் எடுத்திருந்தாலுமே வந்து அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக அதுக்கு அந்த இடத்த ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ வி பிளான்டு ஃபார் 10 டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். 10 டேஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களோட வேஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 இருக்கிறதுனால எப்பவுமே இருந்துச்சுன்னா 10 டேஸ்லேருந்து 14 டேஸில் 3 வீக்ஸ் வரையும் ஆகும் அப்ராக்சிமேட்டாக. இந்த டேஸு 1 டேல சரியாகுது, இல்லை 1 வாரத்தில் சரியாகுது, இல்லை ரொம்ப நாள் கழிச்சு சரியாகுது, இதெல்லாம் எதை வச்சு ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல், டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்ட்ரெயின். அந்த கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு அந்த உடம்பை எப்படி ஏற்றுக்கிட்டு அதை எப்படி ரிப்ளை பண்ணுது அப்படின்றத பொறுத்து அது வேரி ஆகும். இதை நம்ம எதுவுமே இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த உடம்பு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் அந்த டேஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம் நாங்கள். ஸோ இவங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 10 டேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பஸ் ஃபஸ்ட்டு டேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட்டாக 30-40% ரிசல்ட் எடுத்திருக்கோம். அசஸ்மெண்ட் முன்னாடி ஃபார்வர்டாக பென் பண்ண முடியுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் அவங்க நீங்களே பார்ப்பீங்க, அவங்க நல்லாவே கீழே குனிஞ்சு அவங்க கட்ட வரல தொடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் டேவே இந்த ரிசல்ட் எடுக்க முடிஞ்சுது. பட் இருந்தாலுமே கூட ஐ நீடு ஃபார் 10 டேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏஜ் ரிலேட்டட் டீஜென்ரேஷன் கொஞ்சம் இருக்குது, அதை தவிர கொஞ்சம் அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. எனக்கு அந்த டைம் தேவை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு சில உடம்பு டக்குன்னு ரியாக்ட் பண்ணோம், இந்த பாடி வந்து கொஞ்சம் வீக் பாடியாக இருக்கிறதுனால எனக்கு அந்த டைம் தேவைண்ணா. ஸோ அதை பொறுமையாக எடுத்து அந்த அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற மசில்ஸ் வீக் மசில்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணணும், அப்புறம் டைட் மசில்லாம் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரே நாளில் பண்ண முடியாது. இப்போ இதே அக்யூட் பெயினாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யங் ஏஜாகவும் இருக்கிறாங்க, அக்யூட் பெயினாக இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் ஈஸி டு கரெக்ட் அப்படின்னா அது முதல் நாளே தெரிஞ்சிடும். கரெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு நிறைய என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு நாளில் ட்ரீட் பண்ண கண்டிஷன்ஸ்லாம். பட் இந்த ஒரு நாளில் பார்த்து ட்ரீட் பண்ணமோ, இல்லை 6 வாரம் கழிச்சு ட்ரீட் பண்ணுறோமோ, இல்லை 8 வாரம் வச்சு ட்ரீட் பண்ணுறோமோ, எண்ட் ஆஃப் த டேல ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதான் முக்கியம். இந்த டேஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தான் இண்டிவிஜுவல். ஸோ நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நான் ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறேன் இந்த வீடியோவை. இன்றைக்கி வந்து பார்ட் 1. ஸோ பார்ட் 2 வந்து 10th டே. ஸோ டே 1க்கும் 10th டேக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குன்றது நம்ம 10th இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேவோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. முட்டி வலி இருக்குது. முட்டி வலி வந்து இடுப்புலேருந்து ஸ்டார்ட் ஆகி முட்டி வரைக்கும் வந்து வீங்கிருக்கு, அதனால் கால் மடக்க முடியல. இது முதல்ல ரைட் ஹேண்ட் வந்தது, லெஃப்ட் ஹேண்ட் வந்து அதிகமாக இருக்கு காலு. இது வந்து 15-20 நாள் ஆகுது. அதுக்கு முன்னாடி ரைட் அந்த லெஃப்ட் லைட்டாக இருக்கும், இவ்வளோலாம் வீக்கமெல்லாம் இருக்காது, மடக்கு தான் முடியாது, ஆனால் வீக்கம்லாம் இருக்காது. அது இப்போ இடுப்பும் வலிக்குது, முட்டியும் வலிக்குது, அது லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. குனிஞ்சு நிமிடம் வலிக்குது, இல்லை குனிஞ்சு நிமிடம் எப்பவுமே வலிக்கும். பேக் பெயின் இருக்கு எனக்கு ரொம்ப நாளாக, வருஷ கணக்காக இருக்காது, ஒரு 10 வருஷமாக இருக்கும். 10 வருஷமாக இருக்குமா? ஓகே. அது ரொம்ப வலிக்கிறப்ப ட்ராக்ஷன் எடுப்பேன், ஐஎஃப்டியும் கொடுப்பாங்க, ட்ராக்ஷனும் எடுப்பாங்க. ஆனால் இந்த முட்டி வீங்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு, இந்த சைடில் அப்படி வலிச்சு முட்டி வீங்குறது இந்த ஃபஸ்ட்டு. தும்பனா இருமுனா வலிக்கிறது அந்த மாதிரி? ஆஹா, இல்லை. வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் நடுவில் எடுத்தியா? ரீசெண்டாக போன வாரம் இது ட்ராக்ஷன் கொடுத்தாங்க, 6 நாள். ட்ராக்ஷன் எடுத்து பாதி வலி குறைஞ்சிருக்கு, கால்வாசி குறைஞ்சிருக்கு, இன்னும் மடக்க வரல, உட்கார முடியல. 70% வலி இருக்கு பேக்லயே இருக்கு, முட்டியில இருக்கு. இப்போ எடுத்தது தான் பண்ணியாச்சா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறவங்களே கலைவாணி, இவங்க வந்து வேறு யாரும் இல்லை என்னோடய அத்தை. ஸோ இவங்களுக்கு பேக் பெயினால் இப்போ என்கிட்ட வந்திருக்காங்க. இப்போ ட்ரீட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு எப்படி ரிசல்ட் தரப்போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ணி முடிச்சிடலாம் அவங்க ப்ராப்ளத்தை. வாங்க அத்தை, திரும்பி நில்லுங்க. போதும், அப்படியே விட்டுரு, அப்படியே விட்டுரு, போதும். இந்த காலை மேலே தூக்குங்க, ரைட் சைடு. கீழே விட்டுருங்க, இந்த காலை மேலே தூக்குங்க, கீழே விட்டுருங்க, இன்னொரு வாட்டி தூக்குங்க, கீழே விட்டுருங்க, கீழே குனிங்க,
ஓகே மேலே வந்துருங்க அதுக்கு மேலே குணியும் இல்லை நூறு ட்ரை பண்ண ஓகே விட்டுருங்க ஓகே ரைட் ஸோ இப்போ என்ன பண்ணுங்க மேலே ஏறி கூப்பிடப்படும் இந்த சைடு எதுவும் வலி இருக்கா இந்த சைடு ஓகே இந்த சைடு தான் வலிக்குது இந்த சைடு எதுவும் வலி இல்லை ஓகே சரி ஓகே ஓகே இங்கே ஏதாவது வலி இருக்கா பாருங்க ஓகே இங்கே இங்கே அங்கே இல்லை ஸோ இங்கே இங்கே மட்டும் தான் இருக்கு இல்லையா ஓகே So left side short, left side is more short compared to the right. Left leg வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது கம்பேர்ட் டு ரைட் ஸோ வி ஆர் கோயின் டு செக் அகெயின் வித் ஃப்ளெக்ஸ்டு நீ ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸோ பெல்விஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டில்ட்டாக இருக்குது இட்ஸ் டில்ட் ஆன் த லெஃப்ட் சைட் பெல்விக் டில்ட் ஆன் த ஆன்டீரியர் சைட் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸோ L5 டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிருக்கு இங்கே வலி இருக்கா பாரு T4 ஓகே வில் சி எக்ஸ்ரே நோ ஸோ எக்ஸ்ரேயில் பார்த்தீங்கன்னா அது கிளியராக தெரியுது ரைட் சைட் சேக்கரம் டிஸ்ஃபங்க்ஷன் இந்த பக்கம் போயிருக்கு லெஃப்ட் சைடு இந்த பக்கம் போயிருக்கு அதுக்கப்புறம் L5 டிஸ்ஃபங்க்ஷன் அந்த ரைட் சைட் ஸோ யூ கேன் சி தட் மைல் டீஜென்ரேஷன் இயர் இங்கே 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 இங்கேலாம் So what you are going to today is we are going to correct the pelvis and L5. We are going to correct our two alignment now. So one is in the pelvic bone alignment panna porom. Adukapram in the L5 align panna porom. So na ungalku idha vachi explain pandren eppadi irukku nu. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த போன் வந்து இப்படி முன்னாடி மூவ் ஆயிருக்கு இந்த போன் வந்து இப்படி இப்படி திரும்பியிருக்கு ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த போனை இப்படி திருப்பிட்டு இந்த போனை வந்து நேச்சுரலாக இப்படி கொண்டு வந்து வைக்க போகிறோம் இப்போ நம்ம அந்த அலைன்மெண்ட் தான் செய்ய போகிறோம் அப்படியே இருங்க ஓகே Relax. One more. அந்த சைட் திரும்பிக்கும் ஸோ லூஸ் ஆகிடுங்க அந்த பக்கம் திரும்புங்க அப்படியே ரிலாக்ஸ்டாக இருங்க பிடிச்சிக்கோங்க ஓகே இப்போ என்ன பண்ணுங்க மெதுவாக இறங்கி கீழே இறங்கி நடந்து பாருங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு நடந்தா நடந்தா தெரியுது கொஞ்சம் ஃப்ரீயா கிர மாதிரி இருக்கு அதான் கொஞ்சம் பரவாயில்ல நடக்கிறப்பவும் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ முன்ன மாதிரி பயந்து நடாம ஃப்ரீயா கிர மாட்டேங்குது நடக்கிறது ஃப்ரீயா கீழே குனிஞ்சு முன்னாடி ட்ரை பண்ணுங்க முதல்ல குனிய முடியாம இருந்தது இல்ல அதை ட்ரை பண்ணி பாருங்க குனிங்க 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 குனி நல்லா குனியலாம் வெரி குட் மேல பாருங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க இருங்க இப்படி இந்த சைடு தரும் கீழே குனிங்க 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 வெரி குட் வெரி குட் மேலே ஓ கரெக்டாக இருங்க நாளைக்கு வாங்க திருப்பி பாருங்க
ஓகே அது எக்ஸசைஸ் பண்ணுமா இன் பிட்வீன்ல அப்படினு சொல்லிட்டு சோ எக்ஸசைஸ்னா இப்பதிக்கு எதுவும் கிடையாது இந்த எக்ஸசைஸோட புரோகிராம் டிசைனிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா இந்த பெயினோட சிவியாரிட்டியை பொறுத்து தான் எக்ஸசைஸ் பண்ணுவோம் இப்போ வந்து வலி ಜಾஸ்தியா இருக்கு அப்ப நீங்க செக் பண்ணி ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு எக்ஸசைஸும் கொடுத்தீங்கனா திருப்பி ಜಾஸ்தி ஆயிடும் எக்ஸசைஸ்ன்றது அந்த அந்த இடத்தை வந்து மூவ்மென்ட் பண்றது இது ஒரு அக்யூட் இன்ஜூரியா இருக்கு சொல்லல சிவியர் இன்ஜூரியா இருக்கு சொல்ல நீங்க எக்ஸசைஸ் கொடுத்தீங்கனா என்ன ஆகும்னா அந்த இன்ஜூரியை வந்து திருப்பி அது பெருசா தான் பண்ணும் சோ மோஸ்டா எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் டேல கொடுக்க மாட்டோம் இஃப் இட் இஸ் வேஸ் லெஸ் தென் த்ரீ அப்படின்னா மட்டும்தான் எக்ஸசைஸை கொடுப்போம் ஸோ இவங்க வேஸ் செவன் இருக்குது அவுட் ஆஃப் டென்னுக்கு ஸோ அதனால் வந்து இப்போ எக்ஸசைஸ் கிடையாது ஸோ மேபி ஒரு ஃபிஃப்த் டேயில் சிக்ஸ்த் டேயில் அந்த வேஸ் குறைய குறைய வில் ஸ்டார்ட் எக்ஸசைஸ் எக்ஸசைஸும் பார்த்திங்கன்னா இந்த உடம்புக்கு இந்த எக்ஸசைஸு அந்த உடம்புக்கு அந்த எக்ஸசைஸ் இது வேரி ஆகும் எல்லா எக்ஸசைஸும் எல்லோரும் செய்யக்கூடாது ஏன்னா ஒரு சிலர் இது ஏன் அப்படின்னா டிஸ்ஃபங்க்ஷனை பொறுத்து வேரி ஆகும்